புளியங்குடியில் செல்போன் கடையில் சுவரை துளையிட்டு 1 லட்சம் மதிப்புள்ள மொபைல் போன்கள் மற்றும் பணம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி மாவட்டம் புளியங்குடி பேருந்து நிலையத்தில் அமைந்துள்ள நகராட்சிக்கு சொந்தமான கடையில் நாகராஜன் என்பவர் மொபைல் கடை வைத்துள்ளார். இந்நிலையில் வணிகர் தினத்தை முன்னிட்டு திருச்சியில் நடைபெற்ற வர்த்தகர் சங்க மாநாட்டிற்கு சென்றதால் கடை அடைக்கப்பட்டிருந்தது. அதிகாலை அவரது சகோதரர் மற்றும் கடை ஊழியர்கள் கடையை திறந்து பார்த்தபொழுது கடையின் பின்புறம் உள்ள சுவரில் துளையிடப்பட்டு பொருட்கள் சிதறி கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். பின்பு கடையில் சோதனை செய்தபோது 1 லட்சம் மதிப்புள்ள மொபைல் போன்கள் மற்றும் பணமும் கொள்ளையடிக்கப்பட்டது தெரியவந்தது. இதுகுறித்து அவர்கள் புளியங்குடி காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். அங்கு வந்த சார்பு ஆய்வாளர் பரத் லிங்கம் தலைமையில் காவல்துறையினர் கடையில் இருந்த சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளை ஆய்வு செய்தனர். கடையில் பதிவாகியுள்ள கைரேகைகளும் பதிவு செய்யப்பட்டது. இதுகுறித்து புளியங்குடி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை தேடி வருகின்றனர்.